சிறப்பு அதிகாரி அவர்கள் பாலகிருஷ்ணன் பார்பர். ஐயா அவர்களுக்கு மறையூர் கிராமத்தில் முடித்திருத்த நிலையம் வைத்திருக்கும் பாலு எழுதும் விண்ணப்பம். ஐயா, எனது அழகு நிலையத்தை அழகுபடுத்த உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன். என் தந்தை கிருஷ்ணகிரியில் தன் கடையில் வைத்திருந்த நாற்காலி, கண்ணாடி, கத்திரி, சீப்பு ஆகியவற்றை சென்டிமெண்டாக கருதி என் கடையில் வைத்து தொழில் நடத்தி வந்தேன். இப்போது அது ரொம்ப பழசாகிவிட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சுழலும் நாற்காலியும் புதிய கண்ணாடியும் வாங்கி என் கடையில் போட முடிவு செய்து ₹50,000 லோனுக்காக இந்த விண்ணப்ப கடிதம் எழுதியுள்ளேன். ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு லஞ்சம் கொடுப்பதும் பிடிக்காது, லஞ்சம் வாங்குபவர்களையும் பிடிக்காது. அதனால்தான் எந்த இடத்திலும் என்னால் கடன் வாங்க முடியவில்லை. லஞ்சம் கேட்காமல் நான் கேட்கும் தொகையை கொடுப்பதுதான் உங்களுக்கும் அழகு, என் அழகு நிலையத்திற்கும் அழகு. நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு எல்லா மாதமும் தவறாமல் குறைந்த வட்டியை கட்டி 3 வருடத்திற்குள் அசலையும் செலுத்தி விடுகிறேன். உங்கள் நல்ல பதிலுக்காக காத்திருக்கும் கனிவான பாலகிருஷ்ணன். நான் அரிச்சந்திர புராணம் படிச்சிருக்கிறேன், அரிச்சந்திரனை பார்த்ததில்லை. சத்திய சோதனை படிச்சிருக்கிறேன், காந்திஜிய பார்த்ததில்லை. ஆனால் இந்த 2 குறையும் நீ தீர்த்துட்ட ராசா. ஒரு அரசாங்க அதிகாரியை பார்த்து எனக்கு லஞ்சம் வாங்கிறதும் பிடிக்காது, லஞ்சம் கொடுக்கறதும் பிடிக்காதுன்னு எழுதியிருக்கே, உனக்கு என்ன கொழுப்ப? ஏயா, உங்ககிட்ட லஞ்சம் கேட்டனையா நான்? இல்லை யாராவது நான் லஞ்சம் வாங்குறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இப்பெல்லாம் எந்த அரசாங்க அதிகாரி சார் லஞ்சம் வாங்காமல் வேலை செய்கிறாங்க? ஏதோ ஒரு சில பேர் இருக்காங்க, அந்த ஒரு சிலரில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் எழுதின லஞ்சங்கிற வார்த்தையை அழிச்சிட்டு எனக்கு லோன் போட்டு கொடுங்க சார். உன் வாய் கொழுப்புக்கு சுத்தர நாற்காலிக்காக வாழ்நாள் பூரா நீ சுத்திக்கிட்டே திரியிடும். ப்ளீஸ் சார். யோ, யார் யாங்க இவ்வளவு தூக்கி வெளியே போடுங்க. குப்புசாமி முதலாளி ஊரெல்லாம் கந்து வட்டி வாங்கி இது போல எத்தனை தோப்பு வளைச்சு போட்டிருக்கார். காசு கைக்கு வந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டு இந்த மரங்களை எதையாவது அறுத்து நல்ல சுத்தர நாற்காலியா செய்யணும். மரத்தடியில முடிவெட்டுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா, நீ முடிவெட்டா கோயில் கொடுத்து போக முடியுதானே? நானே செஞ்சு கொடுக்கறேன், உன் கடைக்கு தேவையான சாமான் எல்லாம் நானே வாங்கி கொடுக்கறேன்னு எப்ப சொன்னேன்? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டி எல்லாம் வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரன் ஒருத்தா. இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில் தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாண்டா, மறையூர் குப்புசாமின்னு வரணும்டா. அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்பவும் என் கூட வச்சிருக்கேன்ப்பா. டேய், எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய், ஏன்னா 2 பொண்ணுங்களோட வரா? வணக்கம் முதலாளி. டேய், யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? டைட்டில் சாங் முதலாளி. ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெரிக்கிற வேகத்துல ஓடி வர்றாங்க. உள்ள ஒரே ஒரு பெட்டு. அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்கா.
தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓன்னு கதர்றாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோர்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழையை கட் பண்றோம், அழையை கட் பண்றோம். அழுகு நிறுத்து, நீ தான் அழுகுற, அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏழுல எடுத்தீங்க. உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டார வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் மாதிரி. அது பாய்ஸ் கார்டன் இல்ல, போயஸ் கார்டன் தான். தூமக வந்துட்டான் கிங்கு. என்ன நானே இப்பதான் கடையை திறக்க, நீங்க அப்புறம் உள்ள வந்தீங்க? அதான் ஜன்னல் கதவுக்கு கொக்கி கிடையாது, தட்டா திறந்துக்கும் வச்சா ஒட்டிக்கும். ஒரு பாவிகளா, எனக்கே தெரியாம என் கடக்குள்ள கொண்டு போறதுக்கு இங்க என்ன இருக்கு பாரு. பல்லு போனாச்சு, இப்போ துரு பிடிச்ச கச்சரி தான் வச்சிருக்கிற. ஏத்த அப்பள சண்முகம் கடைய பாரு, கூட்ட அலம்போது. ஏய், பாதி ஆட்டத்துல இவன் நம்மளுக்கு எடுத்து விட்டான், மீதி ஆட்டத்தை அந்த திண்ணில போய் ஆடுவோம். வந்தீங்க மெரிச்சு விடுவோங்களா? நான் கோபப்படாத பாலு, இந்த மார்க்கெட்லயே பெரிய கடை நம்ம சலூன் சண்முகம் கடை தான். எப்பதான் அவன் வியாபார வித்தை எல்லாம் நீ கத்துக்க போறியோ? டூப்ளிகேட் போலீஸை வச்சு ஆளுங்களை பிடிக்கிறான், அது ஒரு வியாபாரம், அதை நான் கத்துக்க. கப்பல் மாதிரி கடையை திறந்து வச்சுட்டு காட்டுவாசி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு கண்டுக்கிறாமையா போறீங்க? தூக்கிட்டு வந்து மயக்கம் அடிச்சு விட்டுவேன். பேசு, ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். ஒர்க்கு ஓவரு, மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. நல்லா வேலை செய்து போல் இருக்க, மயக்கமே என்னன்னு தெரியல. நம்ம கடையில மொட்டை அடிச்சாலும் முடி நேரம் திருப்பதிக்கு போயிரும். தைரியமா இருப்படி. அதெல்லாம் சரியா, திருப்பதிக்கு போனா லட்டு கிடைக்கல. ஓ, லட்டுக்காக முடி வளர்த்த பயவில்லையா நீ? டேய் பையா, இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு. முழுங்கு. என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு? ஓ அதுவா, லட்டு வந்து ஒரு வாராய் போச்சு. அது போக சித்திர வெள்ள நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு. பஞ்சாமிரதமாயிருந்துச்சு, போடியா வாயில கொட்டையோட முழுங்கிடாத 3000 போகுது.
சீக்கிரம் போயா. நம்ம சலூன் போலீஸ் அடுத்த ஷிப்ட் போயிட்டு வாங்க. அளவுக்கு அதிகமா எவ்வளவு முடிவு அள்ளி போட்டுக்கா. ஓடு 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 ஓடு. முதலாளி நிக்கிறானே, நீ என்கிட்ட வரும்போது எப்படி வந்த? ஏ சண்முகம், குனிஞ்சு நிமிந்து கூட்டே, சும்மா நின்றுட்டே கூட்டுற பா. ஏன்னா தினம் இப்படி கூட்டி அல்ற வேலையே கொடுக்குறிய, இப்படி போய்க்குதான் எப்ப நான் டெவலப் ஆகுறது? ஏதாவது பாலா போன பழைய மண்டையில ரெண்டு மண்டையை கொடுத்தீங்கன்னா தொழில கத்துக்கிறோம்ல. பழகிக்கிறியா? இது என்ன ஒர்க் ஷாப் வேலை நினைச்சியடா பஞ்சர் ரொட்டி பழகிறதுக்கு? ஏய் உசுறு சம்பந்தப்பட்டதுரா, நீ பாட்டுக்கு பழகிறேன்னு கத்தி ஸ்லிப்பாகி காது கழுத்துன்னு நான் ஊருக்காரங்க என்ன கண்டப்பட்டதுக்கா? சரி நான் எப்போ தான் தொழிலில் பழகிறது? அதை பாரு, அந்த பலூனில் சோப்பு தடவை இருக்கல்ல, அது கிழியாமல் ஷேவ் பண்ணு, உனக்கு ரெண்டு மண்டையை தரேன் பா. போகிறத பாரு அம்பானி. என்னடா லுக்கு அஸ்டண்டாக இருக்கவன் தொழிலை கற்றுக்கிட்டா நமக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்ற பீதியில் தினம் பலூனை செய்யும் பண்ண சொல்கிறானே. இன்னைக்கு பண்ணுறண்டா சூப்பரா. இது கூட அவன் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கிறது. இத்தோட 1309 பலூனை உடைச்சாச்சு. இதே ஷேவிங்க இவங்களுக்கு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? டஸ் ஆயிருக்கும். கிழிச்சது போதும், போ. போறேன் போறேன் போறேன்டி. அண்ணே கேட்க முடியாச்சு, கடையை தவங்க. ஃபாரின்ல போய் பாருங்க, யூரின் போற நேரத்துல சேவ் பண்றான், மோஷன் போற நேரத்துல முடி வெட்டறான் சார். அதே மேட்டர் நம்ம ஏன் சார் ஃபாலோ பண்ணப்படாது? யோ ஐடியா நல்லா இருக்கியா, எப்படியா வெட்டுவ? ஏன் வெட்ட முடியாத உடம்பு உள்ளதுக்கு தலைய வலி நின்றுங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். இதா சார் சல்மான் கான் கட்டிங், 20 ரூபீஸ் கொடுங்க சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஏய் பெருசு மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும்போது ஆடு மாடு மூக்கி செத்து மஞ்சிராது. யோ இதை வச்சு தாயா பல பஞ்சாயத்தை ஓடிட்டு இருக்கேன், தாடியை மட்டும் ஏடியா மீசி எடுக்காத. ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. தாடியை மட்டும் அழகா வலிச்செடுத்து உன்னை கேடி ஆக்குறேன்பா. வாயத்துல குடிச்சிக்க குடிச்சிக்க குடிச்சிக்க. இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் ஓங்கிட்டு தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டா சொல்லல போட்டு தள்ளிடுவாங்க. பத்தடு 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 பத்து. சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சேவிங் கட்டிங் சார் கட்டிங் சார் வேணாம் வேணாம் சார் கட்டிங் சேவிங் சார் சேவிங் கட்டிங் கட்டிங் வேண்டாம் வேண்டாம். ஏன் சார் மண்டையில இவ்வளவு நிறைய வச்சிருக்கீங்கள பாக்குறேன், பஞ்சு மிட்டாய் மண்டையா பஞ்சு மிட்டாய் மண்டையான்னு பட்ட பிறகு அசிங்கமா இருக்காது? அதுக்கு அதுக்கு இந்த இந்தியா டே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பூத்து மாதிரி இருக்க நீங்க 10 வயசு கொஞ்சம் யூத் ஆயிருவீங்க சார். டேய் வொர்க் முடிஞ்சு போச்சு, கேட்டை ஓபன் பண்ணு. ஏய் கேட்டை தரங்க. என்னையா கேட்டை நீங்க ஓபன் பண்றீங்க? மூடி வச்சது நாங்க தானே, நாங்க தானே ஓபன் பண்ணோம். அப்போ இந்த பக்கம் ரயில் வராதா? இந்த பக்கம் வந்து வரச கணக்காச்சு போலாம் ரயில். அட பாவிங்களா, இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. என்ன என்ன திங்க் பண்றான்? நீ வேலையால வளர்ந்தவன் இல்லடா, வாயால வளர்ந்தவன். ஆமா நான் வாயால வளர்ந்தவன், நீ வாயாலே கெட்டவன். ஒன்னு தெரிஞ்சுக்க, பல்லு உடையறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாய் பல்லாக்கில் ஏறுற வாய். டேய் நம்ம கடை மேல கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வாழ பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. என்ன முனங்கலி? என்ன நம்மள பார்த்தான பதறி ஓடுறானுங்க இவன், என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கேன். போகாதேடி அந்த மல்லிப்பூ கண்ணு வைக்கும்,
ஏண்டா, அடுத்த வீட்டு பொம்பளை எக்ஸசைஸ் பண்ணும் போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது இல்லாம அதிருது அசருதுன்னு பாட்டு வேற பாடி சார். அடுத்த வீடா என்ன சார் சொல்றீங்க சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா? என் பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா. மறுபடியும் எதுக்கு நான் போய் சொல்றேன்? இருங்க சார், என்ன சார் நீங்க அங்க பாருங்க சார், நானும் அவளும் சேர்ந்து எடுத்து கல்யாணம் போட்டாவே. அட ஆமா, பீட்டி டீச்சர் சார் என்ன பல்கா இருக்க பாருங்க. ஏண்டா என்ன ஓட்டணும்? இல்ல சார், அவருடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன டவுட் கேட்டாரு. டவுட் கிளியர் பண்றதுக்கு நீ என்ன பெரிய ஐஜியா? அப்படி இல்ல, வா ஐநூறு ரூபாவா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு குடுக்கறேன்னு சொன்னதுனாலதானே உனக்கு கல்யாணம் பண்ண? 1000 ரூபாய் போடி போடி, இவளை இந்த 500 சம்பாதிக்கிறது ஊரே கடைசி வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இனிமேல் சம்பாதிக்கணும்னு நினைச்சா எவன்கிட்டயும் முடி கிடையாது. முடி என்ன தினம் ஒவ்வொருத்தருக்கு புல்லு கட்டு மாதிரியா முளைச்சிட்டு இருக்கு? ஏதோ மாசம் மாசம் அப்படி எப்படின்னு முளைக்குது. 1000 ரூபாய்மா, 1000 ரூபாய் அப்படியே உனக்கு 1000 தான் வேணும்னா இனி பொம்பளையில தான் கடைசி வந்து மொட்டை அடிச்சு விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் உள்ள, இல்லைன்னா தின்ன. நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையாடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு கடத்திட்டு வந்து கடத்திட்டு கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே, இதுல ஏதாவது இசை உசை ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டா டாரா கழிச்சு போடுவானுங்க. அண்ணே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் ஓட்டம், அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமாமா, இந்த தர விடவே விடாதடா. என்னடா முதலாளி, என்னடா முதலாளி? ஐயோ அம்மா முதலாளி, கம் கியர், கம் கியர். என்னடா சொன்னீங்க, லூசு பயலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாசு ஜிஇ குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய், இப்போ உங்க முன்னால வந்து நிக்கிறண்டா, சரியான ஆம்பளையா இருந்தா என்னை நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுக்கடா. திட்டி என்னை லூசு பையனு இப்ப நீ நிரூபிக்க. டேய் லூசு பையதான்டா நீ, நேரே பேசுவோம்டா, மறைஞ்சியாண்டா பேசணும். நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா, மானம் கெட்டவன. ரெண்டு இட்லி சேர்த்து நீங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிறேன்? ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராறா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்தில ஒட்டிக்கிறேன். நான் திட்டுறேன். ஏண்டா கொன்ன பையில புண்ணாக்கு பையில, டே டே கொய்யால, டே நான் இப்ப திட்டா, டே உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கா? ஏண்டா மொட்டை அடிக்கிறே தவிர என்னைக்காவது கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனு காசு குடுக்கற அழுவிய நீல ஒரு முதலாளியா? என்ன ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற அந்த கசுமாலத்தைய மூஞ்சில அடிச்சு மரியாதையா மூணு பேர் கடையை வெளியே போங்க, போங்கடா. விலை குறைப்பு, கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கல் ஷேவிங் கிடையாது. ஏண்டா
போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ் என்னையா பால் கடையில விலையெல்லாம் குறைச்சுதான் பாஸ். விலைய குறைச்சு விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினே கட்டிங் முத கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? பாலண்ண முடிய வெட்டி விடு, உள்ள போ. கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு. பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. குடுக்காதவனே இடுப்பு உடைச்சிடுறேன். அடச்சி அழுத்தமா சொல்ற, இடுப்பு உடைச்சிடுறேன். பாலு வேலையை கம்மி பண்ணிட்டான். என்னடா அது கண்ணாடியில் ரசத்தே காணோம்? அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடிக்கு பிடிக்கும்? என்ன கொழுப்பா? டேய் இந்த கண்ணாடியில முகம் அசிங்கமா தெரியுதுரா? அது அதுல பார்த்தா அசிங்கமா இருக்கா? சரி சரி உக்காரு பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு. இதெல்லாம் ஒரு சேர். உங்க உருமல்ல குப்புசாமி சேரோட போய் சேர்ந்தான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்டு நொறுங்கட்டு. அந்த காலம் கீழே விழுந்து முதலாளிக்கு ஒன்னும் ஆகல. திரையில் அவர் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. நான் இருக்க நிலையை பார்த்து பஞ்சு நிலை கிடைக்கிறேன் போகடா. இருந்து ஒரு சேரையும் உடைச்சிட்டானு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அமோகமா இருக்க போறாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கே நல்ல காலம் பிறக்க போகுது. தியாக முன்ன எல்லாம் குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு முன்னால வந்து வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான், இப்ப ஊருக்கே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றான். வணக்கம் சார், வாங்க வாங்க. ஏ அண்ணே, கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்ல, காலிஃப்ளவரா? என் குல்ஃபா, சாரி பிளடி வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? ஆ யுஎஸ்பி. யுஎஸ்பியா? ஊசலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, என்னெல்லாம் இருந்தோ மொத்தத்துக்கு ஒன்று இறக்குறேன். உன்னால முடியலன்னா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. $10,000 திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடின்னு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 ரூபீஸ். டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறது இல்ல. மறையூர் பாரதி, சிந்து நதியின் மிசை நில. ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்திருந்தா ஒரு வர ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அமைச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பால தனி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிற, அதுல கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5000 ரூபீஸ். ஐ டேக் தி மணி, ஐ சென்ட் தி மில், பை. ஏ கேஜே கேஜா, நான் பிறந்திருந்து 500 ரூபாய் பச்சை நோட்டு தான் பாத்துக்கேன்.
இப்படி 1000 செவப்பு நோட்டு பார்த்ததே இல்ல. ஆமா இப்படி வாரி வாரி வளைஞ்சியே, நீ யாரு? உனக்கு சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டர் இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும்போது டைட்டில்ல நாகர்கோயில் நாகராஜன் போடுவாங்களே பாத்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வழங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன் நினைக்க போறீங்களா இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல பெருவிழா, சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும் அதிகமா மிலிட்டரி சர்க்கு அடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டைலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். வணக்கம். எப்ப நீங்க? நான் நேத்தே வந்துட்டேன். ஹலோ சார். ஹாய் ரவி. குட் மார்னிங். ஹலோ. வெல்கம் சார். திஸ் வே சார். அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன் சார். என்ன வேகம்? குட் மார்னிங் சார். விஜய் நாளைக்கு குடி முடிஞ்ச பிறகு சரியான கட்டையை தூக்கி வந்திருக்காங்க. கத்தி நம்ம கைக்கு வச்சு கம்பு சண்டையில போட்டு நம்ம சந்தம் தச்சு மொழி தள்ளிட வேண்டியதா? எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. ஜெயிக்கிறாப்டா. நம்ம அமௌண்ட் 50. வெரி குட். போதும் போங்கடா, சந்தனத்தை 50 போட்டுக்கிட்டு போங்க. அத்தி தாங்கட ஓப்பன் தாய். ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன்? ஐயோ என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலைவா வட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டியும் மொத்தமா அழிச்சு மண்டைய மல்கோவா மாதிரி ஆக்கிருக்கான். இதுக்கு போய் ஏன் கதற? கண்ணாடிய பாரியா, நல்லா பலபலன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. என்ன சார் இது?